தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் ஒரு போராளி என பாராட்டி தள்ளிய மாரிதாஸ்ங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். முதல்ல இந்த மாரிதாஸ்ங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கான ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துருவோம். மாரிதாஸ் அப்படிங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவிற்கு முழு நேர வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு யூடியூபராக இருந்துட்டு இருந்தாருங்க. பல இடங்களில் போய் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் பேசுவது அப்படின்னு எல்லா இடங்களிலுமே வந்து தேசியத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதும் மோடி எவ்வளோ பெரிய சாதனை பயணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர். ஆனால் அண்ணாமலை இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து தலைவரானதில் இருந்து இவர் அவ்வளோவா வந்து கருத்துக்களை பதிவு பண்ணாமல் போயிட்டாரு. பலரும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் உட்கட்சி பிரச்சனை வந்து நிறைய பேர் பிரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களாம் சென்று விட்டாங்க. அதில் ஒரு நபர் தான் இந்த மாரிதாஸ்ங்கிற ஒரு யூடியூபர். அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து பேசுவதும் அவருடைய கருத்துக்களை எள்ளி நகையாடுவதும் இன்னும் சொல்லப்போனால் சொல்ல முடியாத வார்த்தைகளை திட்டுவது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மேடைதோறும் செய்திருக்காரு. அப்படி இருக்க ஒரு நபர் இப்போ ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு. அவர் என்ன பதிவு செய்திருக்காருன்னு முதல்ல நான் படிச்சுட்டு வரேன். சீமான் அவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அவர் நான் கல்லூரி படிக்கும் காலம் தொட்டு பார்த்து வருகிறேன் ஏதாவது ஒரு களத்தில் சமூக பிரச்சினைக்கு நின்று வந்துள்ளார். இதை அவர் தொய்வில்லாமல் செய்து வருகிறார். எனவே களத்தில் போராளியாக நிற்கிறேன் என சீமான் கூறுவது ஏற்க வேண்டிய உண்மை. கருத்து வேறுபாடுகள் தாண்டி இதை எவரும் மறுக்க முடியாது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு. முதல் விஷயம் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்களுடன் இவருக்கு இன்னும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குங்கிறதையும் பதிவு செய்திருக்கார். ஆனால் அதே நேரத்தில் இதே கருத்து வேறுபாடு இருக்க அத்தனை கட்சிகளுக்கும் இருந்தாலும் கூட களத்தில் போராளியாக சீமான் நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறார்ல, உண்மையாகவே அவர் போராளியாக தான் நிற்கிறார். அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா சின்னம் போயிருச்சு, சின்னத்தை புடுங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, கூட இருக்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. எந்த வகையிலுமே இவர்களுக்கு வந்து பொருளாதார ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது பின்னாடி ஒன்றுமே கிடையாது. பேக்கில் மற்ற எல்லா கட்சிகளையும் கம்பேர் பண்ணும்போது அப்படி இருந்தும் கூட நான் மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வைக்காமல் இறங்கி இந்த அளவுக்கு போராடுறாருல, உண்மையாக இவர் தான் போராளி அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாதுங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நிறைய இடங்களில் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து பேசிய பலரும் வந்து தற்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவரை பாராட்டி பேசக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.